மனமாசுக்கு எது காரணம் என்று சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாற்றம் அடைய மாற்றத்துக்கு உட்பட்டதான் இது என்று அறிவதுதான் சக்தி விசாரம், வாழ்வியல் சக்தி விசாரம் சொல்லுவான். ஆகவே இவ்வளோ பெரிய அறிவு எப்போ வருன்னா, அது ஒன்றும் அறிவு கெட்டாது. முன் செய்த வேணா நூல் படிக்கிற, நூல் படித்து என்ன செய்ய முடியும், வராது. அப்போ தேகம் மனமாசு வந்தது. மனமாசு காரணம் உணவா உடலா? இப்போ என் மனம் மாசுபட்டுருக்கு, நான் உண்ட உணவா அல்ல உடம்பா? நானே சாப்பிட்டேன், பசி சாப்பிடுச்சு. சாப்பிட்றதான் சாப்பிடணும், பிள்ளைங்க சாப்பிட முடியாதுண்ணா. அப்போ முன்னே சாப்பிட்டது என்ன? பசி தான் சாப்பிடுச்சு. பசி சாப்பிடுச்சு, பசி அடங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, வயிறு நிறைய போச்சுங்க. பசி சாப்பிடுச்சு, பசி அடங்கிடுச்சுண்ணா. ஆக இந்த உணர்வுகளுக்கு நச்சுத்தன்மையான அளவு இந்த எண்ணத்தை உண்டாக்குறது உணவா? உணவா உணர்வா? பசியா? ஏன் பசி வந்தது உனக்கே தெரியாது. உனக்கே தெரியாது பசி வந்து காரணம் தெரியாது. சாப்பிட்றது உனக்கே தெரியாது. சத்த சத்து பிரிப்பு உனக்கே தெரியாது. அசத்தை நீக்கி சத்த உடம்பு நாடி நம்மளை முறுக்கேற்றுவது உனக்கு தெரியாது. அது மெய் வாய் கண் முக்கு செவி என்று பொறி புலன்களை ஆட்டி படைப்பது உனக்கு தெரியாது. பொறி ஐந்து, புலன் ஐந்து, கரண் நான்கு, மனம் புத்தி சித்த அகங்காரம் கருவிகளை இயக்கம் உனக்கு தெரியாது. ஏன் மன மாசு வந்தது உனக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்வது எதுவோ சத்து விசாரம். தெரிந்து கொள்ளாதவன் சத்து அசத்து, அசத்து அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒரு தோற்றத்தை கண்டு அப்படியே இருக்கும் நினைப்பது அசத்து, மாற்றம் அடையும் என்று நினைப்பது சத்து. அப்போ தேகம் என்பது அழியக்கூடியதான் அசத்து தான். உள்ளே சத்து இருக்கு. அந்த சத்து யார் அறிந்தான்? நான் ஞானிகள் தான் அறிந்திருக்கிறான். புதுபெரும் ஞானிகள் சத்து அசத்து அறிந்தார்கள். மும்மலை தேகம், மும்மலத்துக்கு ஆட்பட்ட தேகம் அசத்து தேகம். பசி அற்று விட்டது, சத்து வந்து விட்டது. பசி அற்று விட்டது நரதர் நீங்கியது. பசி அற்றுவிட்டது பரணமலர்ச்சி அங்கு இல்லை. பசி அற்றுவிட்டது இலையிருமல் இல்லை, இலை இருமல் இல்லை. பசி அற்றுவது மரணமெல்லாம் பெருவாள் பட்டு விட்டான். சத்து தங்கிவிட்டது அங்கே. அது சத்து விசாரம். அதை அறிந்து கொள்ள முயற்சிப்பதுதான் வாழ்வியல் சத்தை சத்து விசாரம் செய்தல் தான். இல்லறத்தில் இருந்து கொண்டே இது அனித்தியம் என்று எண்ணுகின்ற அறிவு சத்து விசாரம். எப்போது அப்படியே இருப்போம் என்பது அசத்துனான். அது வாழ்வியல், வாழ்வியல் சத்து விசாரம். இப்பொழுது சொல்லியா எங்களுக்கு அறிவு, உனக்கு புரியாது, எனக்கு அது எங்களுக்கு தெரியும்னா என்ன செய்யறேன்னா, என்னை பற்றி அடியேன் புரிந்து கொள்ள எனக்கு அருள் செய்ய வேண்டும். என்னை பற்றி நான் புரிந்து கொள்வதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். சத்து விசாரம். என்னை நான் நம்புகிறேன், எப்போது நான் கிடியாக இருப்பேன், உடல் ஆரோக்கியத்தில் நினைக்கின்றேன். அது அசத்து விசாரம். அசத்து அசத்து என்ன செய்யும்? நீடித்து எப்போதும் இப்படியே இருப்போம்னா, தம்பியே அவளை அப்படி நம்பாத உன்னை, எந்த நேரத்தில் என்ன வருமோ தெரியாது. நெருநல் உலன் உருவன் இன்றில்லை இன்னும் பெருமை உடைத்தன்னா. நேற்று நல்லா இருந்தால் திடீர்னு போயிட்டான், திடீர்னு என்ன நேற்று பார்த்தேன் பேசினேண்ணா, அவ தானே அது பெருமையாக பேசப்படும். எதை முழுசுமாக எதை முழு முழுமையாக நம்பணும்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.